Hi friends, welcome back to Jai Cooking. இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ chicken cutlet எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கலாமா? First 150 கிராம் chicken மஞ்சள்தூள் போட்டு நல்லா அலசி வச்சிருக்கேன். ஒரு முட்டை, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கப் பிரெட் கிரம்ஸ், ஒரு ஸ்பூன் salt, கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிறிதளவு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் chicken cutlet எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் chicken cutlet-க்கு அரைச்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், 150 கிராம் chicken, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்ம தேவைக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு கப் பிரெட் கிரம்ஸ், உங்களுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் போதும் இதுக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் கட்லெட் நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம பிரெட் கிரம்ஸ் மேலே போட்டு நம்ம பிசையலாம். வாங்க எப்படி கட்லெட் செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தது வந்து சிக்கன், பிரெட் கிரம்ஸ், கரம் மசாலா, மிளகுத்தூள், சால்ட் எல்லாம் போட்டு நல்லா ஒரு அடி அடிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி கட்லெட் செய்யறதுன்னு பார்க்கலாம். லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம். கனமான சப்பாத்தி மாதிரி நம்ம தடவி எடுத்துக்கலாம். ஓரமாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட்லெட்டுக்கு நல்லா ஷேஃபாக வரும். உங்களுக்கு ஒட்டாத கட்லெட் வேணும்னா நீங்கள் கத்தியில் எண்ணெய் கூட லைட்டாக தடவிக்கலாம். இப்போ சிக்கன் கட்லெட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க எப்படி. இப்போ சிக்கன் கட்லெட்டுக்கு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு முட்டை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு முட்டை நம்ம ஃபஸ்ட்டு ஒடிச்சுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு மிளகுத்தூள், உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூன் பால் போட்டு நல்லா நீங்கள் அடிக்கலாம். இப்போ வாங்க நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். சிக்கன் கட்லெட்டுக்கு இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பொரிக்கிறதுக்கு நம்ம சூடு பண்ணுறோம். இப்போ ஒரு முட்டையை நல்லா நம்ம அடித்து வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் கட்லெட்டை அடித்து வச்ச முட்டையில் நல்லா டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸில் அதுமாரி கலந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது. எண்ணெய் சிம்மில் வச்சு போடுங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும். ஏன்னா பிரெட் கிரம்ஸ் மட்டும் தான் மேலே வேகும்.
உள்ள சிக்கன் வேகாது, நீங்க சிம்லயே வச்சு செய்யுங்க. இந்த சிக்கன் கட்லெட் நல்ல காஃபி கூட செட் ஆகும். இந்த கட்லெட் சிக்கன் கட்லெட் ஒரு பக்கம் இப்ப வெந்து வந்துச்சு, வாங்க நம்ம திருப்பி எடுத்துக்கோ. நல்ல கிறிஸ்பியான சிக்கன் கட்லெட். நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும், ஏன்னா உள்ள சிக்கன் அப்படியே இருக்கும். நல்லா சிம்மில் வச்சு நீங்க வேக வச்சிருக்கீங்க. இந்த சிக்கன் கட்லெட் நல்ல ஸ்நாக்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜூஸ் கூடவும் நீங்க கொடுக்கலாம், காஃபியோட நல்லா இருக்கும். உங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்க செஞ்சு கொடுங்க. சிம்பிளான சிக்கன் கட்லெட் இப்போ ரெடி ஆயிடுச்சு, வாங்க எடுத்துடலாம். இப்போ சிக்கன் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கட்லெட் ஈவினிங் டைம்ல நல்ல ஸ்நாக்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.